இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் கிளாமரஸா முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் இப்ப சோஷியல் நெட்வொர்க்ல மட்டும் எப்பவுமே நான் ஆக்டிவா இருக்கணும் நான் இருக்கேன்னு காமிச்சிக்கிறதுக்காக என்னோட ப்ரொஃபைல்ல எனக்கு பிடிச்ச மாதிரியே பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன் அதுக்கு வர கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட ப்ரொஃபைல்ல நான் போடுறேன் அவங்களுக்கு பிடிச்சா பார்த்துட்டு லைக் பண்ணுவோம் இல்லை பிடிக்கலனா போகட்டும் ஸோ பேட் யாரையும் திட்டுறதுக்கோ இல்லை பேட் கமெண்ட்ஸ் சொல்றதுக்கோ அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அவ்வளவா நான் யாருக்கிட்டையும் சாட் இல்லை நிறைய மெசேஜ் வரும் பர்சனலாக வந்து சாட் பண்ணுவாங்க ரொம்ப மோசமாக பேடாக சாட் பண்ணுவாங்க ஏதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கா நிறைய அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன அவங்களால மிஞ்சி போனது என்ன ஹஸ்பண்ட் குவாலிஃபிகேஷன் நான் இந்த மாதிரி கொஸ்டின் உங்களை கேட்கவே சொல்லலையே இன்டர்வியூன்னு கூப்பிட்டா எந்த மாதிரி கொஸ்டின் வேலைன்னு கேட்பீங்களா நான் மேரேஜ் பண்ண போறேன் நெக்ஸ்ட்னு எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்க ஜாரா சுரேஷ் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா த கார்ஜியஸ் அண்ட் ஸ்டன்னிங் அர்ச்சனா மாரியப்பன் அவங்க தான் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம் ஓகே போயிட்டு இருக்கு இப்போ கரண்டா என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கரண்டா இப்போ விஜய்ல வந்து வேலைக்காரன் ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு அப்புறம் இதில் வந்து ஓடிடியில் வந்து மதில்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு சூப்பருங்க எப்படி இந்த பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க எல்லாருக்கும் அதை ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் சீக்ரெட்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நான் இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருப்பேன் நான் மெயின்டைனே பண்ணுறது இல்லை மெயின்டைனே பண்ணுறது இல்லையா என்னங்க அப்படி சொன்னால் பரிங்கிட்டு முத முதன் இருக்கேன் க்யூட்டாக இருக்கீங்க பப்ளியாக இருக்கீங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அந்த உங்களுக்கு ஏதாவது ரொட்டின்ஸ் இருக்கும் இல்லை ஸ்கின் கேர் ரொட்டின்ஸ் நான் ஷூட் போயிட்டு வரேன் வெளியில் ரொம்ப டேர்ன் ஆகிட்டு வரேன்னா கர்டு யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன் கர்டு யூஸ் பண்ணி ஒரு 20 minutes விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணுவேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டொமேட்டோவில் வந்து சுகர் டிப் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணுவேன் அப்புறம் இன்னொரு நாள் வந்து லெமன் வெறும் லெமன் மட்டும் அப்ளை பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நமக்கு அந்த சன்டன் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணும் ஏன் எனக்கு முடிக்கிறதா ஏதாவது சொல்லிங்களே முடிய ஹேர் வந்து எப்பயுமே நீங்கள் வெறும் ஷாம்பு வாஷ் பண்ணுறப்போ போடுவோம்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை கம்பல்சரி ஆயில் அப்ளை பண்ணிடணும் கோகோனட் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 minutes விட்டுட்டு நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இருக்காது நல்ல ஷைனிங் கிடைக்கும் அப்புறம் உங்கள் ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாமே செம்மையாக இருக்குது தேங்க்யூ செலக்ட் பண்ணுறீங்க அந்த நமக்கு ப்ரொஃபஷ்னலே இதானே எங்கேயாவது ஏதாவது ஒன்று பார்த்துட்டா எடுத்துகிட்டு வந்துடுவோம் சரி இப்போ ஒரு பர்சனல் பர்சன் ஆர் யூ சிங்கிள் ஆர் கமிட்டட் சிங்கிள் நோட் பண்ணிக்கோங்கப்பா சிங்கிள் ஏன் சிங்கிள் ஓகே இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் போடுறீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கல்ல எப்படி உங்களுக்கு அந்த ரீல்ஸ் மேலே அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு அப்படி இல்லை என்ன சொல்லுது இப்போ நம்ம ஸ்பாட்டில் இருக்கோம்னா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி ஓகே இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி பண்ணுறது நான் தனியாகவே நிறைய பண்ணுவேன் ஷூட்டிங் போனான்னு இல்லாமல் சும்மாவே பண்ணுவேன் அது என்னமோ தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு ஃபேவரட் பர்சன் இன் சினிமா தலை அச்சு வேணா நீங்கள் அஜித் கூட ஒரு படம் கிடைச்சா போய் நடிச்சிருவீங்களா சரி இப்போ ஒரு பழைய க்வெஸ்சன் தான் இருந்தாலும் நான் கேட்பேன் தலை தளபதி படம் வந்தா எதை சூஸ் பண்ணுவீங்க தலை தான் தலை தான் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் குவாலிஃபிகேஷன் நான் இந்த மாதிரி க்வெஸ்சன் உங்களை கேட்கவே சொல்லலையே இல்லை இல்லை நீங்கள் இன்டர்வியூன்னு கூப்பிட்டா எந்த மாதிரி க்வெஸ்சன் வேலைன்னு கேட்பீங்களா இல்லை அப்படி இல்லை நான் சொன்னேன் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்னு அப்படி இல்லை 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 நார்மல் அப்புறம் எப்படி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க இல்லை அப்படி எதுவும் நார்மலாக தான் கேஸ் கொஸ்டின் கேட்டேன் நோ இஷ்யூஸ் நார்மலாக எப்படி கேட்பீங்க எல்லா இன்டர்வியூலையும் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி ப்ளீஸ் இது பண்ணுங்க ஜேர்னி இன் சினிமா அண்ட் சீரியல் எப்படி அந்த ஜேர்னி கொஞ்சம் சொல்கிறீங்களா ஜேர்னி என்னென்னா எனக்கு இது ஃபேஷனே கிடையாது சும்மா ஆக்சிடெண்ட்டாக வந்து நடந்த விஷயம் அது
சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கிளாமரஸாக சூப்பராக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கிளாமரஸாக ரோல் பண்ணும்போது நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸ் வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு? இல்லை, நான் கிளாமரஸாக முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறதில்ல. ஓகே, சோஷியல் நெட்ஒர்க்கில் மட்டும் எப்போவுமே நான் ஆக்டிவாக இருக்கணும், நான் இருக்கேன்னு காமிச்சிக்கிறதுக்காக என்னோட ப்ரொஃபைலில் எனக்கு பிடிச்ச மாதிரியே பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுக்கு வர கமெண்ட்ஸ் வந்து வரும், அந்த மாதிரி ஏதோ அப்படிலாம் வரும். ஸோ இதை பற்றியும் நான் இது பண்ணுறது இல்லை. கமெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லிடுங்க. பஞ்ச் டைலாக்லாம் இல்லை, அவங்களுக்கு பிடிச்சா பார்த்துட்டு லைக் பண்ணணும், இல்லை பிடிக்கலனா போகட்டும். ஸோ பேட் யாரையும் திட்டுறதுக்கோ இல்லை பேட் கமெண்ட்ஸ் சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ப்ரொஃபைலில் நான் போடுறேன். ஸோ அவங்களோட ப்ரொஃபைலில் போய் நான் எதுவும் போடுறது இல்லை. ஸோ பிடிச்சா பார்க்கட்டும், இல்லைன்னா சைலண்ட்டாக போயிடலாமே. ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல. உங்களுக்கு நடந்த அந்த பெஸ்ட்டான ஒரு ஃபேன் மூமெண்ட், இத்தனை கான்ட்ரவர்சி இருக்கு ஆனால் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்கு நடந்த ஒரு பெஸ்ட்டான ஃபேன் மூமெண்ட் எப்படி? நிறைய இருக்குது, என்னன்னு நான் சொல்கிறது அவ்வளோவா. நான் யாருக்கிட்டையும் சாட் இல்லை, நிறைய மெசேஜ் வரும், என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்பர் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ எது நம்ம ஒரு டைம் இது பண்ணால் அது அவங்கள அதுவே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் நான் பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் பேசவே ஓகே, நம்பர் ஷேர் பண்ணியோ இல்லை பேசுகிறதுக்கோ இல்லை பர்த்டே எதுனா சும்மா கீழே டெக்ஸ்டில் போய் அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு விட்டுடுவேன், அவ்வளோதான். ஏதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கா? நிறைய நிறைய அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன அவங்களால மிஞ்சி போனது என்ன, பேட் கமெண்ட்ஸ் கீழே போடுவாங்க அவ்வளோதான். பர்சனலாக வந்து சாட் பண்ணுவாங்க, ரொம்ப மோசமாக பேடாக சாட் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போகும். இக்னோர் நெகட்டிவிட்டி. சினிமாவில் உங்களுக்கு எந்த மாதிரி இடத்த பிடிக்கணும்னு ஆசை? ஐ மீன் இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல? இல்லை, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணி பண்ணி எனக்கு நெகட்டிவ் அதுதான் நெகட்டிவ் ரோல் பண்ணணும், அதில் கொஞ்சம் நல்லா அப்படி தான். எனக்கு வேற ஒன்றும் பெருசாக இல்லை, நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணணுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியலில் நடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப, இப்போ வேலைக்காரன் சீரியல் நடிச்சிட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அங்கே நடக்கிற? என்ன சொல்கிறது, எல்லாம் எங்கள் செட்டு பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே. இப்போ என் ஹஸ்பண்ட் கேரக்டராக இருக்கட்டும், வேலன் கேரக்டராக இருக்கட்டும், என் தம்பி கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. அக்கா மாமா இப்படி தான் எல்லாம் பேசிப்போம், யாரும் யாரையும் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ஷூட் போகிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப என்ன, எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி. நான் என் தம்பி வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன், ஃபன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஷூட்டோட ஃபீலே இருக்காது. இப்போ டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் போயிட்டு வந்துடலாமா? க்வெஸ்சன்ஸாக கேட்டுட்ருக்கேன்ல, டக்கு டக்குன்னு கேட்குறேன், நீங்களும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லு. டக்கு டக்குன்னு தெரிஞ்சால் சொல்கிறேன். டக்கு டக்குன்னு ஸ்லோ ஃபயரில் ஓகேங்களா? ஓகே, யுவர் அன்னோன் நிக்நேம். நீங்கள் சொல்லணுமா அது? கண்டிப்பாக, அதாங்க சீக்ரெட்ஸ். என்ன சொல்லுவாங்க, ஆச்சி ஆச்சின்னு கூப்பிடுவாங்க. ஆச்சி ஆச்சின்னு கூப்பிடுவாங்க, சூப்பர். வர்ஸ்ட் திங் ஹேப்பன் இன் யுவர் லைஃப்? என்ன லைஃப்பில் நடந்த விஷயம்னா, மேரேஜ் லைஃப். மேரேஜ் லைஃப், ஓகே. ஃபர்ஸ்ட் கிஸ் மேட் இன் பப்ளிக்? ஸ்கூல் டேஸில் தான் நடந்திருக்கு. க்யூட்டுங்க. ஸ்கூல் டேஸில் என் கிளாஸ் பையனு கிஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். எங்கேங்க? கிளாஸ் ரூம்லையா? கிளாஸ் ரூமில் இல்லை, கிரவுண்டில். ப்ளே கிரவுண்ட் இன்சிடென்ட் கொஞ்சம். ப்ளே கிரவுண்டில். எப்படி? அதேட்டி பீரியடில் வரும்போது, அதாவது எயித்துக்கு அப்புறம், சாரி சிக்ஸ்த்துக்கு அப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வேறு கிளாஸ், ஏபி அப்படி வேறு வேறு இருக்கும். ஸோ பிஇடி பீரியடில் தான் எல்லாம் ஜாயின்ட் ஆகும். அப்போ வரும்போது கிரவுண்டில், கிரவுண்டில் கிஸ் பண்ணலாம். இங்கே தான் பண்ணலாம். முதல் சம்பளம்? முதல் சம்பளம்னா நான் சினி ஃபீல்டில் சொல்ல முடியாது, நான் எஸ்டிடி பூத்தில் ஒர்க் பண்ணி வாங்கின சம்பளம் 800 ஒரு 15 டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 2000 சேலரி வாங்கினேன். முதல் காதல் பிரேக்கப்? எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இல்லைங்க, பிரேக்கப்லாம் ஆகலை, அது சக்ஸஸ் ஆகி அப்புறமா தான் பிரேக்கப் ஆச்சு. பிரேக்கப்லாம் பிரேக்கப் ஃபஸ்ட்டு லவ் பிரேக்கப் ஆகலை. ரொம்ப இரிட்டேட் பண்ண கோ ஆர்டிஸ்ட்? நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்னே ஒன்று.
அப்படி இல்லை சும்மா சொன்னேன், அது சீரியல் லைஃப்பில் எனக்கு அப்படி நடந்ததில்ல, மூவி லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுல நான் அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன், அது சொல்ல முடியாது. பெரிய ஆர்டிஸ்ட் தான் அவங்கெல்லாம். சரி ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ரேபிட் ஃபயர் என்ன ஃபயர் ஆக்கிட்டீங்க. மறக்காம அவள் கிளிட்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.